உங்களை தானே கத்தாவே நம்பினேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சூழ்நிலைகளினால தூண்டப்பட்டு சில சமயம் நம்ம நம்பிக்கைகளை ஏமாற்றத்திலே சரணடைந்து விடுகிறோம். கத்த சொல்றாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அதை நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். பலவீனத்திலே சரணடைந்து விடாதீர்கள். இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், என்னிடம் நீ சரணடைந்து விடு, வெறுப்பிடம் சரணடைந்து விடாதே, தோல்வியிடம் சரணடைந்து விடாதே, பழி வாங்குதலிலே சரணடைந்து விடாதே, மரணத்திலே சரணடைந்து விடாதே, துயரத்திலே சரணடைந்து விடாதே, எந்த விதமான எதிர்மறையான உணர்வுகளிலும் நீ சரணடைந்து விடாதே. நீ என்னுடையவன், உன்னுடைய எல்லா துக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். டோன்ட் கிவ் அப். இந்த நாள் புதிய நாள், உங்கள் வாழ்க்கை புதிதாகும் நேரம் இது. வாரில் பயங்கரமான யுத்தம் நடந்துட்டு இருக்கோம், ரெண்டு பக்கமும் நான் தான் வின் பண்ணணுங்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க. ஆனால் சில சூழ்நிலைகளில் என்ன ஆயிரும் அப்படின்னா, இதுக்கு மேலே தாக்க பிடிக்க முடியாது, வேற வழி இல்லை, ஜனங்கள் சாகுறாங்க அப்படின்னு ஒரு நாடு இன்னொரு நாடு கிட்ட சரணடைந்து விடும். அந்த சரணடைகிற சூழ்நிலை ரொம்ப கொடுமையானது. சரணடையுது அப்படிங்கிறது தன்னோட முழு சொத்தையும் அதிகாரத்தையும் மதிப்பையும் கனத்தையும் இது வரைக்கும் வாழ்ந்த ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற டைட்டில் எல்லாத்தையுமே எதிரிட்ட கொடுக்குறது. ஆனால் ஜனங்கள் காப்பாற்றப்படுவாங்க. போராடி போராடி பார்த்து வேற வழியே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணிடுறோன்னா சரணடைந்து விடுகிறோம். முயற்சி பண்ணுறோம், திரும்ப பண்ணுறோம், திரும்ப பண்ணுறோம், இதுக்கு மேலே முயற்சி எவ்வளோ நாளைக்கு தான் பண்ணுறது அப்படிங்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா சரணடைந்து விடுகிறோம். நாம் நித்திய வாசிகள், நித்திய பிதா நமக்கு இருக்கிறார், நித்திய ஜீவன் நமக்கு இருக்கிறது, நித்திய மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. அப்போ நித்தியமான நாம இந்த தற்காலிகமான சூழ்நிலைக்கு சில சமயம் சோர்ந்து போய் சரணடைந்து விடுகிறோம். ஆபிரகாமே எடுத்துக்கோங்களேன், ஆபிரகாமின் சந்ததி அப்படிங்கிற நித்தியகால பிளான்ல ஆபிரகாமை கூப்பிட்டாரு. அவர் அந்த விசுவாசத்தில் இருந்து இருந்து காத்திருந்து இருந்து பொறுமையாக இருந்து நீடிய பொறுமையாக இருந்து நீடிய பொறுமையாக இருந்து அப்புறம் தற்காலிகமான ஒரு சூழ்நிலையில் அவர் சரணடைந்து ஆகாரிடம் இஸ்மவேலை பெற்றெடுத்து விடுகிறார். டோன்ட் கிவ் அப். கத்திர நாளில் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, தொடர்ந்து போராடுங்க, சரணடைந்து விடாதீர்கள். நித்திய வாசியாகி நீங்கள் தற்காலிகமான சூழ்நிலையிலே சரணடைந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம், நம்பிகிட்டே இருக்கிறோம், நடக்கலை. நம்மளுடைய நம்பிக்கைகளை ஏமாற்றத்திலே சரணடைந்து விடுகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, சரணடையாதீர்கள் என்று. உங்களை தானே கர்த்தாவே நம்பினேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சூழ்நிலைகளினால் தூண்டப்பட்டு சில சமயம் நம்ம நம்பிக்கைகளை ஏமாற்றத்திலே சரணடைந்து விடுகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அதை நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லுகிறார். சில சமயம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங், எல்லாத்தையும் செஞ்சுருவோம் அப்படின்னு போராடுறோம். ஆனால் அதை மேற்கொள்ள முடியல, அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியல, அந்த காரியத்தை வாய்க்க முடியல. அப்போ நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாம், நம்மளுடைய பலம் எல்லாம் பலவீனமாக மாறிடுச்சோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிற நாம பலன் இல்லையோ அப்படின்னு நம்மளுடைய பலத்தை பலவீனத்திலே சரணடைந்து விடுகிறோம். டோன்ட் கிவ் அப் ப்ரோ. நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார், அவருக்குள்ளே இருக்கிற நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஒரு தாமதத்தினாலே உங்களுடைய பலத்தை பலவீனத்திலே சரணடைந்து விடாதீர்கள். டோன்ட் கிவ் அப். இந்த இரண்டு வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் எப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கணும், டோன்ட் கிவ் அப். அன்பாக இருந்து என்ன பிரயோஜனம், எவ்வளவு நேசிச்சாலும் பாருங்க
இப்படிதான் நடந்துச்சு. நான் பழி வாங்குவேன், நான் யாருன்னு காமிப்பேன் அப்படின்னு உங்க அன்பை பழி வாங்குதலிலே சரணடைந்து விடாதீர்கள். டோன்ட் சரண்டர் யுவர் லவ். அன்பா இருந்து இப்ப என்ன பிரயோஜனம் அப்படின்னு அதை சரணடைந்து விடாதீர்கள். வெறுப்பிடத்திலே சரணடைந்து விடாதீர்கள். எவ்வளவு நாள் தான் நான் மட்டும் நேசிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு கோபப்படும் பொழுது உங்க அன்பை நீங்க சரண்டர் பண்ணிடுறீங்க வெறுப்பிட்ட கோபத்திட்ட. டோன்ட் கிவ் அப் ப்ரோ, காட் இஸ் வித் யூ, காட் இஸ் லவ் யூ. அவர் சரண்டர் பண்ணாரா? தன்னுடைய அன்பை, உங்க மேல வைத்திருக்கிற அன்பை அவர் சரண்டர் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? அவர் வெறுப்புல விருப்பிடத்திலே சரண்டராக இருந்தால் என்ன இருக்கும்? அவர் பிதாவிடத்திலே சரண்டரானார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்றார். அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. சிலுவையில் அவருடைய ஜீவனை கொடுக்குற அளவுக்கு, அவருடைய ரத்தத்தை முழுவதுமாய் சிந்தும் அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு டார்ச்சரின் காலம் அவருக்கு காத்திருந்தது. அதை அவர் உணர்ந்தார். அதனால் அவர் கிவ் அப் பண்ணிவிட்டு திருப்பி நான் பர்வதத்துக்கு செல்ல பிள்ளையை அவங்க மடியில் வந்து ஹாயாக இருந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் வரல. என்னால் முடியல, ஆனாலும் ஐ சரண்டர் யூ. அப்போ உங்களால் யுத்தத்தில் வெற்றி பெற முடியவில்லை, இழுத்து கொண்டே யுத்தம் போகிறது. நீங்கள் நினைப்பதை தாண்டி உங்களுடைய வாழ்வின் யுத்தம் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே இழுத்து கொண்டே போகிறது என்றால் சரண்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. யுத்தத்தில் சரண்டர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடியால், முற்றும் ஜெயம் கொண்டவருக்குள்ளே இருக்கிறபடியால், எல்லாவற்றையும் உங்களுக்காய் செய்து முடிப்பேன் என்ற வாக்கு தத்துவத்தை நம்பி இருக்கிறபடியால் சரண்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை இந்த நாளிலும் எந்த நாளிலும். ஏன்னா அவர் சரண்டர் பண்ணவே இல்லை. ஒரு பாடல் இப்படியாக சொல்கிறது, ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர், ஐ சரண்டர் ஆல். எல்லாவற்றையும் இயேசுவிடம் நான் சரண்டர் பண்ணிட்டேன். என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய ஏமாற்றங்கள், என்னுடைய துயரங்கள், என்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே நான் வைத்துவிட்டு அவரிடம் இருந்து இளைப்பாறுதலை நான் பெறுகிறேன். உங்கள் யுத்தம் நீடித்து கொண்டே இருந்தால், நீங்கள் நினைப்பதை விட உங்களுடைய வெற்றி தாமதமாகி கொண்டிருந்தால், அந்த தாமதத்தினாலே ஏற்படும் துயரத்தை, அந்த ஆன்சைட்டியை, எப்படா நடக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் சுமக்க தேவையில்லை. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று உங்களுடைய ஆத்தும நேசர் உங்களிடம் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களிடம் சொல்கிறார், எப்பா ஏண்ட கொடுத்துரு, அது வருத்தப்படுற நீ, அந்த பாரத்தை உன்னால் சுமக்க முடியல, ஏண்ட கொடுத்துரு. சரண்டர் யுவர் பெயின் டு மீ, நாட் டு த எனிமி. உங்களுடைய அன்பை விருப்பிடம் நீங்கள் சரணடையும் பொழுது நீங்கள் எதிரியிடம் சரணடைகிறீர்கள், இயேசுவிடம் அல்ல. எந்த காரியத்திலே நீங்கள் ஒரு விஷயத்தை சரண்டர் ஆகும் பொழுது உங்களுடைய ஆனந்தத்தை, இப்படி சந்தோஷமா இருந்த என்ன, நான் துக்கமாக தான் இருப்பேன் அப்படிங்கும் பொழுது, துக்கத்திடம் நீங்கள் சரணடையும் பொழுது நீங்கள் உங்களுடைய எதிரியிடம் சரணடைகிறீர்கள், உங்களுடைய எதிரியிடம் சரணடைகிறீர்கள். இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், என்னிடம் நீ சரணடைந்து விடு, வெறுப்பிடம் சரணடைந்து விடாதே, தோல்வியிடம் சரணடைந்து விடாதே, பழி வாங்குதலிலே சரணடைந்து விடாதே, மரணத்திலே சரணடைந்து விடாதே, துயரத்திலே சரணடைந்து விடாதே, எந்த விதமான எதிர்மறையான உணர்வுகளிலும் நீ சரணடைந்து விடாதே. நீ என்னுடையவன், உன்னுடைய எல்லா துக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். டோன்ட் கிவ் அப், ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். இந்த நாள் புதிய நாள், இந்த சிந்தனை உங்களுடைய வாழ்வை புதிதாக்கும். காண்டசி, இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நியூமேன் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சகலமும் புதிதாகவும் உங்கள் மூலமாக